सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। इन्नैक्कु नाम प्रवेशिका न्यू सिलेबस पाठ्य पुस्तक टूल फोर्थ एकांगियान राजबुधनिका बदला इदोड़ चरित्र चित्रण दा पाक्क पोरोम। सारांच वराद एग्जाम के चरित्र चित्रण दा वरोम। राज सिंह और राणी महामाया इवंगलोड चरित्र चित्रण दा पाक्क पोरोम। अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए। நம்ம சரித்திர சித்திரன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு வரலாற்று நிகழ்வை குறிக்கும் நாடகம். அதாவது மார்வாட்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த மன்னனோட பேர் ராணா ஜஸ்வந்த் சிங். அந்த மன்னனை வந்து அவுரங்கசீப் வந்து சூழ்ச்சியினால் கொன்னிருப்பார். ஜஸ்வந்த் சிங்கை கொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபு ராணி மகாமாயா, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு சின்ன பால் குடிக்கிற ஒரு பாலகன் இருப்பாங்க. எல்லாரையுமே தீத்து கட்டணும் அப்படின்னு நினைப்பார். இந்த விஷயம் வந்து பக்த துர்காதாஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணுவார், ராணி மகாமாயாவையும் அவங்க குழந்தைங்களையும் தன்னோட விசுவாசமான ஊழியன் ஒருத்தர் இருப்பான் காசிம்னு, அவனோட சேர்த்து அனுப்பி வச்சு காப்பாற்றிடுவார். காப்பாற்றினோன்னே இப்போ ராணி மகாமாயா வந்து அடைக்குளம் தேடி ஊர் ஊராக அலைவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ராணா ராஜசிங்கோட ஞாபகம் வரும். அவர் வந்து எந்த ஊரோட மன்னன்னா மேவாட்டோட மன்னன். சரி, அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்கலாம் அப்படின்னு போகும்போது போகிற வழியில் அவங்க மகள் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த துக்கத்தை ராணி மகாமாயாவால் தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் கையில் வேற கை குழந்தை இருக்கா, சரி இந்த குழந்தைக்காக நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு ராணா ராஜசிங்கிட்ட போய் அடைக்கலம் கேட்பாங்க. அவர் ரொம்ப நல்லவர், பெண்களை வந்து நல்லா மதிக்கிறவர், மற்றவங்களை எல்லாரையும் சமமாக நடத்துகிறவர். ஸோ அந்த ராஜா கிட்ட போகும்போது அந்த ராஜா இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்கும் கொடுப்பார். வாக்கும் கொடுத்தோன்னா அவருக்கு தெரியும், அவுரங்கசீப் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா தன்னையும் ஏதாவது பண்ணுவார்ன்ட்டு. ஆனாலும் பயப்பட மாட்டார், பயப்படாமல் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். இப்போ ராணி மகாமாயாவுக்கு பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. அவுரங்கசீப் குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு கோபத்தோடு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் துர்காதாஸ் வந்து அந்த மௌரியர்களெல்லாம் தன் நாட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவங்க மனைவி அவுரங்கசீப்போட மனைவியை கைது பண்ணிவிடுவார். அவங்க அவுரங்கசீப் மனைவி பேர் குல்னாரா. அவங்கள கைது பண்ணி இங்கே அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு வரும்போது ராணி மகாமாயா சொல்வாங்க, நான் அவங்கள பழிவாங்க போகிறேன் அப்படின்னு. அப்போ ராணா ராஜசிங் சொல்வார், நம்ம சுயநலத்துக்காக பிறரை பழிவாங்கிறது வந்து கொலைக்கு சமம், அதனால் நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணி அவுரங்கசீப்கிட்டே அனுப்புங்க அப்படிம்பார். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை நான் அவங்கள பழிவாங்க போகிறேன்னு. சரி, ராணா ராஜசிங் வந்து அவங்க மனவேதனை அவங்களுக்கு புரியும் அவருக்கு. அதனால் என்ன பண்ணுவார், அவங்களுக்கான தீர்ப்பு வழங்குற பொறுப்பை உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ ராணி மகாமாயா உட்காந்துருப்பாங்க, குல்னாரா வருவாங்க. குல்னாரா கிட்டே கேட்பாங்க, என் பொசிஷனில் நீங்களும் உங்கள் பொசிஷனில் என்னையும் வச்சு பார்த்தா நீ என்ன தண்டனை கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. குல்னாரா கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து என் காலெல்லாம் அலம்ப வச்சு உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவேன், மரண தண்டனை விதிச்சிருவேன் அப்படிம்பாங்க. இதை கேட்டுட்டு ராணி மகாமாயா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து குல்னாராவை விடுதலை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்சிங் சொன்னதும் நினைவு இருக்கும், அதே சமயம் குல்னாராவுக்கு இது வாழ்நாள் பூரா உறுத்திக்கிட்டே இருக்கும். ராணி மகாமாயா இப்படி நம்மளை விடுதலை பண்ணி மன்னித்து அனுப்பிட்டாலே அப்படிங்கிறது வாழ்நாள் பூரா உறுத்தும், அவுரங்கசீப்புக்கும் உறுத்தும், குல்னாராவுக்கும் உறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விடுதலை பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதுதான் ஒரு ராணியோட பழிவாங்கல், ராஜபுத்தினிக்கா பதிலாக. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கதையை வந்து நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கங்க. இப்போ இதோட கேரக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ராஜசிங்கு, செகண்ட் வந்து மகாமாயா. இப்போ ஃபஸ்ட்டு ராஜசிங்கோட கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, செகண்ட் பேப்பரில் தேர்ட் ரோமனாக வரும், கிசி ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் லிக்கியன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ராஜசிங்கோட கேரக்டர் பார்க்கலாம். ராஜசிங் மேவாட்கே ராணாக, ராஜசிங் மேவாட்டின் மன்னராவார். உன்மேன் ஏக் ஷாஷக் சே அபேக்ஷிக் சபி குன் வித்யமான் ஹே. அவர்கிட்ட ஒரு ராஜா கூறிய நல்ல குணம் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அநாத் லோகோன்கா ஆசிரியதேனா, அநாத மக்களை ஆதரிப்பது, சப்கா சமான்மானா அனைவரையும் ஒன்றா கருதுவது, தூஸ்ரோ கி ஸ்ரீகே சாத் பாயிஜத் பேஷ் ஆனா ஆதி சபி உத்தம் குன் உன்மேன் ஹைன்.
பிற பெண்களை மதிக்கிறது. இது எல்லா குணமும் அவர்கிட்ட இருந்தது. மார்வாடி கே ஸ்வர்கீய ராணா ஜஸ்வந்த் சிங் கி பத்னி மகாமாயா அப்னே பேட்டே கி ரக்ஷா கர்னே கேலியே. அவுரங்கசீப்பால் வஞ்சித்து கொல்லப்பட்ட மார்வாட் மன்னனான ஜஸ்வந்த் சிங்கின் மனைவி வந்து அப்னே பேட்டே கி ரக்ஷா கர்னே கேலியே, தனது மகனை காப்பதற்காக. ரக்ஷா கர்னே கேலியனா காப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். பிரார்த்தனா கர்த்தி ஹுயி ராஜ் சிங்கே பாசாத்திகை வேண்டி ராஜசிங்க கிட்ட அடைக்கலம் கேட்டு வராங்க. ராஜசிங் துரந்த் ராஜசிங் உடனே இசை ஸ்வீகார் கர்த்தேகன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஜஸ்வந்த் சிங் அவுரங்கஜேப்கே விரோதிகை, ஜஸ்வந்த் சிங் வந்து அவுரங்கசீப்போட விரோதி. அவர் உன்கே பேட்டேக்கோ ஆசிரிய தேனா ஆஃபத்துக்கோ மா லேனேக்கே பராபர்கை, மேலும் அவங்க குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்குகிறது மாதிரி அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஃபிர்பி இருந்த போதிலும் ராஜசிங் நிடர் ஹோக்கர் ராஜசிங் பயம் இல்லாமல் ஜஸ்வந்த் சிங்கே புத்திரக்கா ஆசிரிய தேத்தேகேன் ஜஸ்வந்த் சிங் வீட்டிற்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. ராஜசிங் சபி தர்மக்கே லோகோன் கேசாத் ஆதர் பூர்ண வியவஹார் கர்த்தேகேன், ராஜசிங் வந்து அனைத்து மதத்தினரையும் மரியாதையுடன் நடத்துபவர். காசிம் ஏக் முசல்மான்கை, காசிம் வந்து ஒரு முசல்மான் ஃபிர்பி இருந்த போதிலும் உஸ்கோ அப்னா சமஜ்கர் உஸ்கே சாத் மித்ரதா பூர்ண விவகார் கர்த்தேகேன், ஆனாலும் அவரை தங்களுடையவராக கருதி நட்பு பாராட்டுவார். துர்காதாஸ் முகலோன்கே மேவாட்ஸே நிக்கல்கர், இதற்கிடையில் துர்காதாஸ் வந்து முகலாயர்களை வந்து மேவாட்லேருந்து அனுப்பி அவுரங்கஜீப் கி பேகம் குல்னார்க்கோ கைது கருக்கே லாத்தாகை, அவுரங்கசீப் மனைவி குல்னாராவை கைது பண்ணி அழைச்சிட்டு வர்றாரு. தோ ராஜசிங் குல்னாராக்கோ முக்து கர்கே பாஷா கே பாஸ் பேஜி தேனே கேலியே ககுத்தேகேன், அப்போ வந்து ராஜசிங் சொல்கிறாரு அவங்கள படி வாங்காதீங்க, அவங்கள அவுரங்கசீப்டே அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு மகாமாயா கிட்ட. லேக்கின் ராணி மகாமாயா, ஆனால் ராணி மகாமாயா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ராஜசிங் என்ன சொல்வார்னா, நம்ம சுயநலத்துக்காக பிறரை பழி வாங்கிறது கொலைக்கு சமம், அதனால் நீங்கள் அவரை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். லேக்கின் மகாமாயா குல்னாராவுக்கும் தண்டு தேனா சகுத்திகை, ஆனால் மகாமாயாவை வந்து அவங்க மனைவி குல்னாராவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ராணிக்கோ சன்வேதனாக்கோ சமஜிக்கர் குல்னாராவுக்கோ தண்டு தேனேக்கா உத்தர் தாயித்வ உன்கோதே தேத்தேகன், ராணியோட சன்வேதனான அனுதாபம், ராணி மேலே அனுதாபம் கொண்டு குல்னாராவுக்கு தண்டனை கொடுக்கும் உத்தர் தாயித்வ அப்படின்னா பொறுப்பு, பொறுப்பை வந்து அவர்கிட்டே கொடுத்துட்றாரு ராஜசிங் அவங்கள்ட்டே கொடுத்துட்றாரு. இஸ்தரக் ராஜசிங் ஏக் உத்கிருஷ்டமானோ, இந்த விதமாக ராஜசிங் வந்து ஒரு சிறந்த மனிதாபிமானம் அவர் சக்ஷம் ராணாக்கே ரூப்மின், ஒரு சிறந்த ராணாவின் வடிவத்தில் ராஜ்புதனிகா பதலா ஷீர்ஷக் நாடகமே சித்ரித் ஹுவாகை ராஜபுதனி பதிலா நாடகத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளார். ராணி மகாமாயா, ராணி மகாமாயா மார்வாட்கே ஸ்வர்கீய ராணா ஜஸ்வந்த் சிங்கி பத்னிகை, இவங்க வந்து ஜஸ்வந்த் சிங்கோட இறந்து போன ஜஸ்வந்த் சிங்கோட மனைவி. உஸ்கே பதி ஏவன் பேட்டேக்கோ அவுரங்கஜீப்னே மார்தியா பேட்டிக்கோ, அதாவது இவங்க தன்னோட கணவனையும் மகளையும் அவுரங்கசீப்பால் இழந்திருப்பாங்க. ஆக்கிர் கடைசியில் அப்னே பேட்டைக்கு ரக்ஷா கேலியே வஹ் பட்கத்திகை, தனது மகனை காப்பாற்றுறதுக்காக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட்கத்தினா அலைந்து திரிதல்னு அர்த்தம். வஹ் மேவாட்கே ராணாக்கே பாஸ் சரண் மாங்கர் ஆத்திகை, கடைசியில் மேவாட் மன்னன் ராணா கிட்ட அடைக்கலம் கேட்டு வருவாங்க. மேவாட்கே ராணா உன்கோ சரண் தேத்தேகேன், மேவாட் மன்னன் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ராணிக்கே மண்மேன் அவுரங்கஜேப்கா பதலா லேனேக்கி ஆக் ததக் ரஹிகை, அவங்களோட மனசில் அவுரங்கசீப்பை பழி வாங்கணுங்கிற நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். உஸ்கா பூரா ஜீவன் கஷ்டமேன்ஹி குஸ்ரா, அவங்க வாழ்நாள் பூரா துன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. லேக்கின் ஆனால் வக ஆபத்தியோன்ஸே நகிண்டர்த்தி, ஆனால் அவங்க ஆபத்தை கண்டு பயப்படவே மாட்டாங்க. வஹ் கெகத்திகை, அவங்க சொல்கிறாங்க பூகம்பமே மேரா ஜென்மகுவகை, நான் பிறக்கிற நேரம் பூகம்பமாக இருக்கும். தூஃபான் மேன் மேரா கர்கை, ஏதாவது தூஃபான்னா புயலில் தான் என் வீடு இருக்குது. பிரளயக்கே பாதலோன் மேன் மேரி சேஜுகை, அதாவது வானத்தின் இடிபாடுகளுக்கு இடையில தான் என்னோட படுக்கையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தத்தாப்பி இருந்த போதிலும் உஸ்மேன் நாரி சுலப் தயா கருணா அவர் ஷமா பீபிகை, ஒரு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இரக்க குணம் மன்னிக்கும் குணமும் அவங்கள்ட்ட இருந்தது. ஜப் துர்காதாஸ் அவுரங்கஜேப் கி பேகம் கோ கைது கற்கே லே ஆத்தா ஹைத்தோ,
துர்காதாஸ் அவுரங்கஜிப் மனைவியான குல்னாராவை கைது பண்ணி அழைச்சிட்டு வரும்போது ராணி உசே கடோர் தண்டு தேனா சக்திகே, ராணி அவங்களுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நினப்பாங்க. லேக்கின் ராஜசிங் உன்கோ சம்ஜித்தாக, ஆனால் ராஜசிங் வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருப்பார். ஆக்கிர் கடைசியில் பேகம் குல்னார்க்கோ சமாக்கர் தேத்திகை, கடைசியில் அவங்க வந்து பேகம் குல்னாராவை மன்னிச்சிடுறாங்க. உசே முக்துகர்க்கே சோடு தேத்திகை, அவங்களுக்கு விடுதலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ரெண்டு சரித்திர சித்திரனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சாராஞ்சோட கதையை வந்து நான் தமிழில் கொடுத்துருக்கேன், அது பின்னாடி வரும், இனிமேல் என் வாய்ஸ் இருக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை திசை இசை தேக்கினே கேளியே, ஆப்கோ பகுத் 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 தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.